ஹாய், வாங்க மேட்ராக் ப்ரோ. வெல்கம். சாரி, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் வரக்கு. ஜல்லு கிளீன் எடுத்து கொண்டு போயிடுங்க மேடம். யார் டீம் எடுத்துருக்கீங்க? பைக்கர் நான் இருக்கேன் மேடம். ரேடியோ 1.3க்கு மட்டும் சுவிட்ச் ஆயிருங்க சார். இப்போ பேசினவங்க மட்டும் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? பைக்கர் பாபு. சார் யாரு? ஆலோக். மேடம் ரேடியோ 1.3ல இருக்காங்க. அப்போ 1.6 சுவிட்ச் ஆயிடுங்க சார். 1.6 மேடம். ரேடியோ 1.5 வந்துருங்க சார். பரா தூங்கி இருந்துச்சேன். தூக்க கலக்கத்தில் முத கேஸ் அனுப்பி விட்டாங்க. இங்கே வெயிட் பண்ணுவோமா சார் எப்படி? இங்கே வெயிட் பண்ணுவோம். 10% அங்கிள், நீ கை வைக்கும் இடமெல்லாம் வெற்றியன். அப்படி ஏன் ப்ரோ? பார்ப்போம். என் தெரிய சைட்டில் வைக்க முடியாதனால சைட்டு மிஸ் பண்ணி விட்டுறேன். இந்த காரம் புதுசு எனக்கு. இந்த காரை நான்
கேஸ் ஓட்டுனதே இல்லை. எம்8 கார்லாம் என்னமோ சூப்பராக இருக்கு. என்ன கேங் பிளேயர் தான் அது? பெரிய சொட்டு விட்டு வெட்டாரன் ரொம்ப பொறுமையா இருடே. மேடம் உங்க ஐடி? 345 சார். ஏ இதெல்லாம் போடுறாருப்பா பெரிய அளவு. எல்லாம் காட்டுலிங்க நான் போட்டு நான் பார்த்ததே இல்லை. 345 தானே? ஆ ஆமாம் சார். போட போட திடீர்னு இவ்வளோ சொல்றாரு. என்ன 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 கேஸு? கையில தூக்கி நிக்கிறானுங்க. வந்துடுச்சு கிட்ட. என்ன பிளாக்ல டடிமாட் வண்டி மாதிரி இருக்கு. டடிமாட் வண்டி போயிட்டாரு. போயிட்டான். ஃபியூல் போட்டு போகிறேன் நினைக்கிறேன். ஏய் கார்த்தி மகேன், ஹாய் ப்ரோ, வெல்கம். இப்படிலாம் பண்ணால் அடித்து விட்டுருவேன் பார்த்தப்போ. ஏய் சும்மா ஃபன் ஃபன் பண்ணுறாரு அவரும். கேட்குதா? நான் ஃப்ரெண்ட்ல போய் பார்க்குறேன், ஏதாச்சும் வெயிட் பண்ணிருக்கேன். 10% ஃப்ரெண்ட்லேருந்து எங்கே போகிறாரு? ஓ இப்படி போனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் கார்த்தி மகேஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. ஏய் மைக்கேல் ப்ரோ, ஹாய், வெல்கம். நான் நிற்கிறேன். எனக்கு லெஃப்ட்ல வந்தாங்கன்னா அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க போங்க. தேங்க் யூ. ரைட் பண்ணா நான் எடுத்தானோ. டோன் டெல் மீ ஆஃப் ரோட். ஆ ஓகே. ஏய் என்ன நொண்டி விட்டு போடு. டிரைவிங் ஸ்கூல் தாண்டி போகிறாங்க.
Search Legion first. இல்லை நாங்க ஒரு சைடு ஃபில் பாக்ஸ் கிட்ட போறாங்க. சடனா மறந்துச்சு சைடு லெஃப்ட்ல எடுத்துடா நினைக்கிறேன் சார். ரைட்ல போல லெஃப்ட் லெஃப்ட் தேடி பாருங்க. நினைக்கிறேன் வயனு போறாங்க நினைக்கிறேன் வண்டி பிடிக்கணும்ல போயிருக்காங்க. பெட்டதோட செத்துறோம் போல வண்டி போகுது. சரி குட்டியார ஒரு சொல்லிட்டா பண்றாங்க. பிக்கப் அப்படியே மிஷன் போறேன் சார். திடீர்னு பிக்கப் அடிக்குது. அந்த சடன் பிக்கப் டக்குன்னு போயிடுது அப்படியே அந்த பிக்கப்ல. எங்க போதா எங்க போதுன்னு கூட எனக்கு தெரியல. பிக்கப் கம்மியாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது டைமிட்டு. எருமா மாட்டு வண்டி உன்ன நீ அழகா ஓட்டுற, அதனால நானும் அழகா உன சேஸ் பண்றேன். பார்க்க மட்டும் ஆரம்பிச்சேன் உன்னை வரலாம் ஃபுட்பால்டா உனக்கு. பிக்கப்பை பாருங்களே விசன போது பொறு 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 பாருங்க விசன. ஆஹா அவனை பிக்கப் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறான் போல. லெஃப்ட் லெஃப்ட் போகிறாங்க. மாட்டிக்கிட்டேன் இல்லை நான் ஜஸ்ட் அந்த வீடு பார்த்துட்டு இருந்தேன் எங்கே போகிறாங்கன்னு. போகாதடா என்னால் வர முடியலடா உங்க பின்னாடி. ஆ 10% கிரேட் ஹவுசன் கிட்ட போயிட்டுருக்காங்க. நைட் அகைன் சிட்டிக்குள்ளதான் திரும்பி வெளில போகிறாங்க. சாரி ப்ரோ உங்கள் கமெண்ட்டை படிக்க முடியல கார்த்தி மகேஷ் ப்ரோ.
வண்டி போகுது ராக்கெட் மாதிரி. லேட் இருக்கா மேடம்? ஆ கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ஆகிட்டு இருக்கேன் சார். இப்போ ஹைவேல அந்த ஜாப் சென்டர் மேலே ஜாப் சென்டர் பிரிட்ஜு கிட்ட அந்த ஹைவேல போகிறாங்க சார். திரும்பலையா? ஆ இப்போ நெகட்டிவ் சார். டெலிவரி வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணாங்க நினைக்கிறேன் சார். வெஹிக்கிள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ளோர் சைட் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர்த்து உங்களால் ஸ்ட்ரெச் எடுக்க எதுவும் பார்க்க முடியாது. ஆ பிக்கப் நல்லா இருக்கு சார். இந்த காருக்கு நான் டெலிவரி ஹைவேல ஃபுல் ஸ்ட்ரெச் எடுத்து பார்க்குறேன். அது ஒரு க்ரீன் கலர் தானே? ஒரு லைட் க்ரீன் சம்திங் அந்த வெஹிக்கிள் தான். ஆ ஆமாம் சார், ஃபுல் பிளாக் கிடையாது, ஒரு மாதிரி டார்க் க்ரீன், டார்க் க்ரீன் மாதிரி இருந்தது, ஒரு மின்ட் க்ரீன் நியான் லைட் வச்சுருந்துருக்கேன். ஏய் பிக்கப் மட்டமாக இருக்கு இந்த காரு. நான் ஜிடிஏ ஓட்டல போகிறேன், ஓட்ட ஓட்டி பார்க்கணும் ஜிடிஏ எப்படி இருக்குன்னு. மேடம் இங்கே இல்லை, கராஜ்லேயும் இல்லை. ஆ இல்லை சார், ஒரு கராஜ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கராஜ் நெகட்டிவ். ஆயில் ட்ரிங்க் கராஜ் நெகட்டிவ். என்ன சார்? பெட்ரோல் பங்க் ஏதாச்சும் பார்த்தாலும் தெரியுது. ப்ரோ சரி மட்டுக்கார் நீ இல்லை மேட் பிளாக் நீ. இங்கே ஹாஸ்பிட்டல் கராஜ் கிளியர் சார். ஓகே சார், நீங்கள் நியர்பை கராஜ் தேடிட்டீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே என்ன ட்ரை பண்ணிக்கலாம், ரெடி ஆன்சர் வச்சுருங்க. Manager reporting Radio 1. Tanika back to Radio 1. Last car stealing 1074 1000. Sorry bro, para kamar padikire. Taniya ப்ரோ தனியாக நல்லா இருக்கேன். நீங்கள் ப்ரோ இப்போல்லாம் எஃப்எஸ் இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். லேப்பில் ஆடும்போது தான் 40-30 எஃப்எஸ் வரும். ஆமாம் ப்ரோ, அது என்னமோ கரெக்ட் தான். லேப்பில் ஆடும்போது 40-30 அப்படியே சதா 20-20 போயிட்டு வரும் எனக்கு. அதெல்லாம் விளாடவே முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, பாவம் லேப்டாப்லாம். ஓகே நாளைக்கு செம் இருக்கே, உட்காந்துட்டு லைவ் பார்க்குறேன். ஏன் ப்ரோ உட்காந்து படிக்கலாம்ல? நான்லாம் வெட்டியா இருக்கேன், நல்லா உட்காந்து லைவ் போட்டுட்டு கலத்திட்டாங்க சார். கலத்திட்டாங்க, கன் பாயிண்ட் ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்ககிட்ட தான் சார் பேசுறேன், ரேடியோல தான் பேசல சார். நான் உங்ககிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கேன். இல்ல இல்ல முடியல, என்ன பண்ண சார்? நான் போலீஸ் பறக்குறாரு. சிக்ஸ் கார் வேஸ்ட். ஆமாம் ப்ரோ, பிக்கப்பே இல்லாத மாதிரி இருக்கு ப்ரோ இந்த காரு. ஜிடி கூட நல்லா இருக்கும் பிக்கப்பு. இருங்க தெரிய மாட்டேங்குது.
இல்ல அவங்க மேல போயிட்டாங்க 1000 போட்டாச்சுனா திருப்பி சேஸ் பண்ண கூடாது அப்பனா ஓகே வரங்க انا பிரச்சனை இல்ல this car is trying to get once now என்ன பாஸ்வேர்ட் ஒண்ணே தெரியலையே இமதி சுட்டுறாங்க பிடிஆர் இல்லையே வர வர ஊர்ல சூட் அவுட் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம அந்த காரத்துக்கு குப்பையில அடிப்போம் ராபி எந்த இருக்கா என்ன இம்போன்றாபரியா என்ன இது இம்போன்றாபரி தான் இங்கே போவோம் தெரில ரெஸ்பாண்ட் பண்ணல போல ஆய் ஹிட் சுற்றி விடுறேன் ரைட் கெட் ஒன் நோ ரைட்டு ஆ திரும்பி படித்த கமெண்டே படிக்கிறேன் சாப்பாடுக்கே பத்த மாட்டீங்க சாப்பாடு சொல்ல வரல சாப்பாடு வாங்கணும் சார் சாப்பாடு வச்சிருக்கீங்க இன்னும் நீட்டினா நீட்டினா சாப்பாடு பர்கர் சாப்பிட்டு கொஞ்சம் திரும்ப கஷ்டமா இருக்கு மேடம் நீ தான் ஓனரா இல்ல சார் நான் போலீஸ் வண்டியில வந்து கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க இப்பதான் ஆமா ப்ரோ ஜிடியும் பிக்கப் கம்மி தான் நம்ம ஐயர் ஆஃபீஸர் இல்லை போல ஐயர் ஆஃபீஸருக்கு இருக்கும் கமிஷனர் உங்களுக்கெல்லாம் இது இருக்கு ஆ கமிஷனர்ன்றப்பாங்க சூப்பரின்டென்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ என்ன ஜெஸ்கோ இருக்கு
வேற கார் இருக்கா என்ன ப்ரோ டாப் ஓரளவுக்கு நல்லா போற கார்ஸ்னா இதுவும் பி கிளாஸ் நாலு பேர் அண்ணா ஓரளவுக்கு நல்லா போற கார்னா இதுவும் சார் தூங்குறாரு சரிங்களா பி கிளாஸ் போனா பிடிக்கணும் மேடம் எதுவும் பண்ண முடியாது ஸ்பெஷல் ஸ்பீடாக போகும் சார் சார் நீங்க இருக்கும்போது என்ன கேவல சார் வாங்க சார் சார் பக்கத்தில் தான் இருக்கேன் வரேன் ஆ போங்க போங்க வாங்க எடுத்துக்கலாமா வண்டி கண்ட்ரோல் ஏக்க வச்சிருக்காங்கன்னா நான் வே குடிக்க மாட்டேங்குது யார் காப்பு அடைக்கிறா சாரிக்கா மேடம் நீயும் போகிறோம் வாங்க நம்ம வந்து சாப்பிடல வண்டிய வந்து நைட் அடிப்போம் இருக்கா வந்துட்டேன் மேடம் 1020 ரெண்டு பேர் வந்துடுறீங்க நீங்க அப்படியே ரிட்டர்ன் ஆயிக்கோங்க ஒருத்தர் மணி
இது ஸ்டோர் தானா? இல்ல இல்ல சார், இது போஸ்டிங். வீட்ல தெரியாது. Raj Motel towards or towards Dilbak Nan. Right, Rika? Yes, I'm going to go to the FIB. Side. சைட் இருக்கா? யாரு வைக்காம சொல்ல நினைக்கிறேன் சார். தனலுக்குள்ள போனாங்க. போயிட்டாங்க
அந்த மிரர் பார்க் டனல் என்ட்ரன்ஸ் கிட்ட வெயிட் பண்றாங்க அகைன் வெளிய வராங்க வெடிச்சிருவாங்க நினைச்சேன் இல்ல இல்ல சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க எம்ஆர்பிடி ட்ரெஸ் தான் இப்போ எலிஜென்ஸ் பார்க் இருக்காங்க போயிட்டுருக்காங்க கரெக்டா சிட்டி ஆள் கவர்மெண்ட் ஆஃபீஸா சிட்டி ஆள் சொல்றேனா கேம் மெக்கானிக் கேட்டன் போட்டாங்க
வண்டியில போனா மூணு என்ட்ரன்ஸே கவர் பண்ண முடியல ஜாப்பர்ல. எப்படி சொல்ல, மூணு எஞ்சிட்டு இருக்கு. ஐ மீன் ஒன்னு வந்து அவங்க இருவிலேயே வெளியே வரலாம். ஒன்று அவங்க இதுலேயே வெளியே வரலாம். என்ன மேலே அங்கே போய் ஜம்ப் பண்ணி போகலாம். என்ன ரைட் சைடு சாப்பாடு வாங்கணும். எத்தனை இருக்க மாட்டேங்கிறீங்க. வண்டியா அதெல்லாம் அப்படியே திரும்புறது பர்கர் சாட்டா. ஆ சொல்லுங்க. சரி, இது 10 ஃபுட் வேணும் சார். ஸ்பெஷல் தான். ஓகேவா, ஒரு ஃபுட் வந்து 2500 வரும். அப்படிங்களா? சரி, ஓகே. இது ரெண்டு சாப்பல ஃப்ளயர். அப்ப அஞ்சு கொடுங்க சார். ஆ ஓகே. ஓகே. டோட்டலா உங்களுக்கு 25000 பில் வரும். ஓகேவா? ஆ ஓகே சார். கிறிஸ்பி பேக்கன் வந்துருச்சா? ஆ ஓகே சார், வந்துருச்சு. தேங்க் யூ. ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உள்ள ஃபைசியல் பண்ணதே கால வில் பே டெம். ஃபைசியல் பண்ணதே கால அப்படின்னா என்ன ப்ரோ? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உள்ள
ஜிடிஏவா? ஜிடிஏ ஃபையா? ஜிடிஏ ஃபை சேல் பண்ணுறேன் பண்ணுறாங்களா ஃபுல் பேடம். ப்ரோ இல்லை ப்ரோ, ஜிடிஏ ஃபை இப்போ சீப்பரானே இருக்கு. நானே இப்போ ஒன்று வாங்கினேன், 9970 செக்ஷன் நினைக்கிறேன், 1K கிட்ட தான். ஸ்டீமில் தான் வாங்கினேன், இருங்க செக் பண்ணுறேன். ஓ 953 ருபீஸ் ஸ்டீமில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்க்ரீன் ஷேர் போட்டு காட்டட்டா? சரிடா. ஐயோ சார், காத்திருப்போம். பழைய லேப்டாப் பண்ணி என் தம்பி கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு ஜிடிஎஃப் வாங்கி கொடுத்தேன். ஸோ வேணா வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மத்தவங்களை பத்தி தெரியல ப்ரோ, எங்க வாங்குறது அதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் வேலாயுதம் அதுக்கப்புறம் என்ன இப்ப கால் கிட்ட ஒட்டிட்டு இருக்கேன், என்ன பண்றறற? அது திரும்ப ப்ளேஸ் பண்ணு மேடம். அப்படியே லைஃப் இன்வெடர் மட்டும் அஸ் பண்ணி. சரி சார், சொல்லுங்க. இன்வெடர் வந்திருக்கு, ஸ்டோர் வந்திருக்கு. திரும்ப அந்த லைஃப் இன்வெடர் கிட்ட பேர். ஓகே, ப்ளேஸ் பண்ணுங்க சார். அஞ்சுதா? அது ஓகே. ஐயோ, தனியா 1.1 பேஸ் கொடுத்தாங்க, திரும்ப கொடுங்க. ஆ இப்ப ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே மேடம், थैंक यू. கூட்டா என்னையே கூட்ட வரேன். நித்யாவை கூட்ட வரல, ஒரு மிஸ் விஷயமா. கேமஸ் மாஃபியா, ஏய் சோஃபியா, ஹை ஹை ஹை, வெல்கம். விக்கி ஓபி வாங்கு. விக்கி நூப், விக்கினா நூபு. டவுன் ஆகிட்டாரு நேற்று.
ஹெத்தியாசி டிவியாசி எவரிசி ஆஹா சாரி காட்டன்ட்டோ மேடம் ஜாப்ஸி போட்டாச்சா ஜாப்ஸி அப்டேட் பண்ணுறோம் ஆ The only guy down in war mode. Bhagya Babu, can you hand lead? Purile madam, adu? Ah, ivanga Sapna madam lead sir. My heart broken into million pieces. Yaar yaar sir, adu oxygen ning yaar paakuva? Ah, madam, job sheet mode potturingla? Oxygen ni na paathukitta? சொல்லுங்க நோ சப்பர் ஒரு ரிப்பேர் கிட் மட்டும் வேணும் சொல்றா கிட்ட கோடி நீங்க கோடி சரி கிட்டா சொல்லுங்க கே சரி நேம் சார் சொல்றது கிட்ட கோடி நீங்க கோடி மேடம் இங்க வந்து 4 ராவர்ஸ் இருக்காங்க நோ ஸ்பெக் நோ ரோட் பிளாக் நோ சப்பர் அப்புறம் வந்து ஒரு ரிப்பேர் கிட் டிமாண்டா கேட்டிருக்காங்க ரிப்பேர் கிட்டா டேட்டா இது இருக்கா ரிப்பேர் கிட்ல வேணா சார் ரிப்பேர் கிட்ல தரவாடா ரிப்பேர் இருந்தா போட சொல்லுங்க நான் உத்தர சொல்லி வரேன் நீங்க தான் சார் பைக்கர் பாபு சார் நீங்க சொல்றது தான் தெரியும் தெரியும் ரிப்பேர் இப்ப கையில இருக்காமட்ட யாராவது பிடி ரிப்பேர் தான் சார் இருக்கு அது யூஸ் ஆகாதுன்னு சொல்லிருந்தோம் அது யூஸ் ஆகும் பட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க மேடம் அப்போ அது வேணா சொல்றேன் மேடம் இல்லன்னு சொல்லிருங்க என்ன சார் மத்த டைமென்ஷன்ல அக்செப்டடா சார் அக்செப்ட் பண்ணிருப்பா என்ன சார் தேங்க் யூ மேடம் ஆ சொல்லுங்க சார் உங்க டிமாண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனா அந்த ரிப்பேர் கிட் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் சார் புரியல என்னச்சு ஆனா சார் உங்க டிமாண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனா அந்த ரிப்பேர் கிட் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் சார் சரி ஓகே மேடம் ஓகே ஓகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க உங்க வேலை முடிஞ்சனே என்ன கூப்பிடுங்க வெளிய வெயிட் பண்றேன் ம் ஓகே மேடம் ஹாஸ்டல் ஏர் பண்ணியிருந்தீங்க சார் இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க இன்னும் பொருள் எடுத்துட்டு இருக்காங்க நான் ஆ ஓகே சார் ஓகே வெளிய வெயிட் பண்றேன் நான் உங்களை டிஸ்லைக் போட போகிறேன் வார்கையே ப்ரோ நானா ப்ரோ உங்களை உங்க மேலே ஒன்றுமத்த கக்குனேன் நான் வந்து டவுனாக இருந்தேன் 1% அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன் உங்கள் மேலே ஒன்மத்த கக்குனதெல்லாம் வளைக்கா சொல்லிட்டு மேலே ஒருத்தர் இருக்கார் பாருங்க அந்த ஆள் மாஸ்க்கு போடலை போன மாதிரினால யாருன்னு தெரியலையே சார் 168 சார் கேமரையும் தான் பிடிச்சிருவாங்க சொல்ல முடியாது இவங்க ஏன் பறந்தாலும் பறப்பாங்க மேடம் நீங்க வெஹிக்கிள் இருக்கீங்க சொப்னா வரும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க நீங்க ரெண்டு பேரும் சேஸ் பண்ண கரெக்டா இருக்கும் மாயா மேடம் நீங்க ஆசிரியம் பாத்துக்கிறீங்களா ஓகே நான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க மாயா மேடம் பார்த்துக்கலாம் மாயா மேடம் வெஹிக்கிள் கொஞ்சம் பிக்கப் இருக்காது ஸ்லோவா தான் வரும் அந்த ஆளு மாஸ்க் போடல மாயா மேடம் நீங்க ஹெச்எஸ் பாத்துக்கோங்க அப்புறம் சார் ஆஸ்டல் சேனல் நீங்க பாத்துக்கோங்க ஆ ஓகே ஆக்சுவலி அதனால யாருன்னு தெரியல உங்களால யாரு எனக்கு தெரிஞ்ச பர்சன் மாஸ்க் போடாம இருந்திருந்தால் அப்படின்னா நம்ம வந்து ஏன் பண்ணிருக்கலாம் தெரியா சார் நான் லீடு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க
சொப்னா மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, அப்படி தாரிக்கா மேடம் நீங்க வச்சுக்கோங்க, லியோ சார் நீங்க தேர்ட் வச்சுக்கோங்க, நான் லாஸ்ட் வந்துடுறேன், மாயா மேடம் நீங்க முடிச்சு வந்துருங்க. மேடம் அவங்க ராபல் தேவையில்லாத மேடம் எனக்கு பர்கர் வேணும், பர்கர் இல்லையே என்கிட்ட வந்து கிறிஸ்பி பேக்கன், பேக்கன் பண்ணிக்கறி தானே. அதெல்லாம் இருக்கு வேணுமா? அப்புறம் இவங்க உமன் ஆஃபீஸர் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க சார். மிஸ்பிஹேவா? என்ன சொல்றது, போடு இப்ப எப்படி கிட்ட கேட்பாங்களே, வாட்ட போயிடுவாரு அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லாம் லீட் எடுக்கிற முடிவுடன் இன்னும் நடக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு. அதான் சார் கேட்கலன்னா நாங்க இது வெளியில போட்டுருவோம்னு சொல்லுங்க அவர்கிட்ட. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க நிஜ நிஜ ஃபீமேல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ராப்ளம் பேசுறீங்க? என்ன சொன்னாங்க தெரியலையே, ரொம்ப மோசமா சொல்லிட்டாங்களோ. மாய கல்லர் அப்போ என்ன மேட்டர் தெரியல ப்ரோ, அந்த மாயா அவங்கள பார்த்தே சொல்லிட்டாங்க போல. என்ன கூட சொல்லியிருப்பாங்க, என்ன கூட சொல்லியிருக்காங்க, ஏன் முன்னாடியே சொல்லியிருக்காங்க செம்ம கட்டையா இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் ஜாலி எடுத்துகிட்டு போயிடுவேன் தெரியல என்ன சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் அதோட மோசமாக சொல்லிட்டாங்கடா தப்பு. என்ன நடக்க போது? சார் அது ரிப்பேர் கிட் வந்து எங்களோட ரிப்பேர் கிட் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சார் இருக்குது, டிசைன் பண்ணுறது சார். அதாவது போலீஸ்னால் போலீஸோட வெஹிக்கிள்ஸ் மட்டும் சார், அந்த மாடலுக்கான இது ரிப்பேர் கிட் மட்டும் தான் யூஸ் ஆகும்.
ரிப்பேர் கிட் நீங்க எடுத்து வந்திருக்கலாம்ல மேடம். இப்போ கிளம்புறதுனா கிளம்ப சொல்லிடலாம் மேடம். மண்டலியா இருக்கவங்க எல்லாம் வர சொல்லிட்டாங்க. இடிச்சுக்காம போங்க. நம்ம வந்து டேமேஜ் தான், சோ ஈஸியா முடிச்சிரலாம். எல்லாம் சரி. பம்பர் மண்டை கழட் இருக்கு. அந்த பேஸ் நம்ம மட்டும் தரட்டீங்களா? அந்த பேஸ் நம்ம இருக்க மாட்டேன். சார் பாடி டேமேஜ்ல இருக்காதே. ரிப்பேர் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம கிட்ட அச்சு அப்படி நம்ம கிட்ட வாங்கி போறோம். இல்ல அவங்க கிட்ட டோர் இல்லையா? அவங்க கிட்ட ஒரு டோரே காணோம். கோமலி கம்பத்துல இடிச்சாலே பறக்குது சார். வட்டி கம்ப ரோட்ல கிடக்குது, அந்த கம்பத்துல பறக்குது. கப்பல் பிரேக் போட்டுறது சாரி அவங்களே வெஹிக்கிள் நிறுத்துறாங்க மேடம். டயர் ஆஃப் பண்ணிருங்க மேடம். மண்டை வெடிக்குது எனக்கு. ஐஸ் லாட்றேன். சைடுல இருக்கு மேடம். வாங்க. நைஸ் பிளாக்னு சொன்னாங்க மாஸ்டர். நைஸ் பிளாக்கா? சார் சைடு காம்ப்ளிமென்ட் கூட நீங்க என்ன சார் இல்ல சார், எனக்கு குரலும் ஏதோ ஃபால்ட்டா இருக்கு, காது ஒரு ஃபால்ட்டா இருக்கு, என்ன பண்றது? ஆ வாட்டமா சார் வந்து கரெக்ட் இல்ல போறாங்க அப்படியே. நைஸ் சார் சூப்பர். நான் எதுமே பண்ணல. இந்த பாதி ஒருத்தர் மட்டும் பிக் பண்ணுங்க. ஒரே பண்ணாதீங்க, பிட்டே பிட்டே பண்ணாதீங்க, பிட்டே பண்ணாதீங்க, பிட்டே பண்ணாதீங்க, பிக் பண்ணுங்க. மேல சொல்லிட்டாங்க யாரையும் பிக் பண்ணாதீங்க. ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு சார் பிட்டிங்கனால. அதனால மேல பிட்டிங்கே பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அப்படியா? பிட்டே பண்ணாதீங்க. மேல போயிட்டு அந்த பிளாக்
அப்படி ஷூட் எடுத்தாங்கனா அவங்க டயர் முதல்ல பஞ்சர் பண்ணிடுவாங்க பர்மனன்ட் மேல காம்பேர் இருக்கு இல்ல இல்ல வேற சினரியோ அவங்க வேற சினரியோ வேற சினரியோ வேற சினரியோ வேற சினரியோ வேற சினரியோ விட்டுறாதீங்க இங்கதான் போறாங்க வாங்க வாங்க டக்கலாம் இறங்க 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 நம்மள புடிய ஆன்போர்ட் 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 அடடே கீழ வந்து கீழ வந்து கீழ கராஜ் வந்து சத்ரி பாயிண்ட்ல ஏறு 3 பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ல ஏறு பாய் மண்டில இருக்கு மண்டில இருக்கு சரி பாப்பி போறாங்க அந்த சைடு ஜம்ப் பண்றாங்க அந்த சைடு ஜம்ப் பண்றாங்க ஐயோ ஐயோ தண்ணி தான் தண்ணி தான் அது தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல ரோட் சைடு போ போய் ஜா ஐயோ என் வண்டி கரெக்டா முடிச்சு சார் கரெக்டா இப்ப பாத்து என்ன ஒரு பிட்டு போதும் நம்ம தப்பு இல்ல சார் திருப்பி சொல்றேன் தப்பு இல்ல அவங்க உடல் பண்ணிட்டாங்க திருப்பி திருப்பி அதே 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 மேபி கீழே யாராவது இருங்க கீழே யாராவது இல்ல இல்ல ஃபிட் பண்ணு ஐயோ நவர் மைண்ட் 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 கண்டோடி எது தெரியுமா எங்க இருக்கு அது அதே லொகேஷன் தான் அதே லொகேஷன் தான் அது ஷூட் அவுட் லொகேஷன் ஆ இங்க ஷூட் அவுட் அடிச்சறாங்க நாட்டி ஷூட் இன்செட் பண்ணி இன்செட் பண்ணி நாலு பேர் இருக்கீங்களா வந்தாரு சார் வண்டி ஏறறாங்களா பாருங்க ஆமா வெஹிக்கிள் ஏறறாங்க அகைன் அகைன் வெஹிக்கிள் ஏறி கிளம்புறாங்க ஏட்டங்க ஜம்ப் வாங்க வாங்க ஒரே இடத்துல
பண்றாங்க
பைக்கர் பாபு பேர் அப்படி போடாதீங்க, வேணா வேணாம் அந்த மெசேஜ் மட்டும் போடாது. மொபைல்ல ஏடிஎம் கார்டு ஃபிஷிங் ராடு ஃபிஷிங் வைட் இருக்கு அவ்வளவுதான். மொபைல்ல இல்லீகல் தான், இல்லீகல் தான் மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப அப்படியே போக முடியும். அக்கே பாபு சார் உங்களோட கிரேவி இருக்காங்க பேசுங்க. இருக்கீங்களா? என்ன சார் நான் பேசுறேன் கேட்கலாம், இருக்கீங்களா? ஹலோ, ஏன் உங்கள் ஐடி கார்டு செக் பண்ணிக்கிறேன். ரோலெக்ஸ் வெயிட்டிங். ஆ, இருக்கீங்களா? நீ பேசி எனக்கு கேட்கல. ஆ, இப்போ கேட்கலா? ஓகே சார், உங்களை சர்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் எந்திரிக்க மாட்டாரு, ரெண்டு பெட்ரோல் கேன் கிரேவியர் எல்லாம் போலான்னு பிளான் பண்ணேன் சார்.
பெட்ரோல் கேன் கிரேவி ஆட அதான் அப்புறம் சொல்றீங்க நான் தப்புல மேடம் பிளான் பண்ணோம் பட் நீங்க கண் முழிச்சிட்டீங்கனால கொஞ்சம் சந்தோஷம் நான் இருந்தால கொஞ்சம் பெட்ரோல் கேன் வீசா குச்சி பெட்ரோல் கேன் வீசா பிரச்சனை இல்லை பேட்டரி போட்டு யூஸ் ஆகும் எனக்கு நான் வந்து அந்த பெட்ரோல் எரிக்கிறது யூஸ் பண்ணுவேன் பெட்ரோல் போட தர மாட்டேன் சார் போலீஸ் மேல சார் பேசுறீங்க ஐ மீன் இது வந்து போலீஸ் ராபர் மேல எல்லாம் பேசல சார் அதாவது எரிக்கிறத பத்தி பேசுறீங்க என்ன சார் எரிப்பீங்க என்ன என்ன எரிப்பீங்க அதாவது சார் பாய் அதாவது சுருங்க சார் மங்கி போன பாடி சொல்றாங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை பாருங்க நீங்க பேசலன்னா நான் வந்து உங்களை தேடி போட்டுருவேன் எதுவும் பேசலன்னா சொல்லக்கூடாது ஓகேவா சார் பேச கேட்டதுல கை ஆட்டுங்க பாப்போம் ஆ கை கை தூக்குங்க பாப்போம் நான் பேச கேட்டதுல ஸ்லாஷ் நீலாம் போட்டு நான் பேச மாட்டேன் பிடிக்காது சார் நான் பேச கேட்டதுல கை தூக்குங்க நான் பண்றேடு எல்லாம் பண்ணி பேசி தொலை வேண்டியதா இருக்கு கேட்க மாட்டேங்குது கேக்குறா இல்ல இல்ல லேடா தூக்குறாரு சாரிக்கா மேடம் எத்தனை மந்த்ஸ் ஜெயில் மேடம் 9 மந்த் மேடம் 9 மந்த்ஸா ஓகே சார் வை ஆர் அட்டாக்கிங் நாச்சே நாச்சே ஒன்னும் இல்லை பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆ ஜோரு சுத்த ஓகே உங்களை ஜெயில் பண்ணுறேன் ஓகே 9 மந்த் ஜெயில் வரும் 7000 ஃபைன் வரும் ஃபைன் போட்டுக்கிறேன் ஓகே ஃபைன் போட்டுட்டேன் எதுவும் பண்ண முடியா இருப்பா என்னால இது எல்லாம் பண்ண முடியும் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டாரு சரி ஆ எவ்வளோ என்ன பொறுமையா பேசுறது ஒருத்தீங்களா பண்ணிக்கிறேன் சொப்பன மேடம் ப்ராசஸ் பண்ணிட்டேன் ரேடியோ மாறிக்கலாமா சாரிக்கா சுவிட்சிங் பேக் டு ரெடி ஒன் டாங்லி 10-2 மிரர் பாக்ஸ் ஸ்டோர் சுட்டி வா சார் பாசிட்டிவ் சார் இருக்காங்க
நாங்கள் ரிப்போர்ட்டிங் ரிலேட் 2.5. சார் எந்த ஸ்டோர் சொன்னீங்க? மிரர் மிரர் பார்க் சார். சாரி க்ரோஸ்ட் சார். மிரர் பார்க் இல்ல இல்ல மிரர் பார்க் வந்து சரி க்ரோஸ் ஸ்ட்ரீட்ல நான் ரெண்ட் ஆயிருக்கேன். நான் சொன்ன ஸ்டோர் வாங்குறீங்க. இருங்க இருங்க நான் வந்து மிரர் பார்க்ல ஹாஸ்டேஜ் ரிசீவ் பண்ணிக்க சொல்லிட்டேன். க்ரோஸ் ஸ்ட்ரீட் ரெஸ்பாண்ட் ஆயிக்கோங்க. டோட்டா பேம் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஏய் க்ரோஸ் ஸ்ட்ரீட் எங்கேயோ போயிட்டுருக்கேன் காரணமா. நான் என்ன உலகத்தில் இருக்கேன் தெரியலையே. சரி நாங்களே நீங்கள் ஆர்சனிங் பண்ணுங்கள். ஓகேவா டோட்டா பேப் நீங்கள் ஜாப் செப்ட் பண்ணுங்கள். 10-4 சார். 10-4 சார். ஸ்பைக் போட்டேன் அதுக்கு வந்து இங்கே கிட்ட ஹோல் பண்ணிக்கோ. டிமாண்ட் பேசிட்டேன். நோ ஸ்பைக்ஸ் நோ பிளாக்ஸ் நோ பிட்டிங். அதுக்கப்புறம் ஆஃப் ரோட் போக மாட்டாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. மற்றபடி வரது பிரச்சனை இல்லை. டிமாண்ட் செக்டர் பண்ணிக்கிறேன். பிக் ஃபேன் ப்ரோ. ஹே குமரன் ப்ரோ ஹாய் ஹாய் வெல்கம். என்ன ப்ரோ பீடி பக்கம் வரலையா? வரலாம்ல. என்ன ஒர்க்கில் பிஸி ஆகிட்டீங்களா? ரியல் லைஃப்பில் பிஸி ஆகிட்டீங்களா? ஜாப்ஸி மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் நம்ம கிளம்பலாம். வாங்க ஜோகோ ப்ரோ ஜோலி ஜோகோப் JOKOB. ஜூலி இல்ல சாண்டி அந்த வேவா. ஐயோ ஜூலிய கரெக்ட் பண்ண நினைச்சனே. என்ன வெஹிக்கிள் சார் அது? ஐயோ வெஹிக்கிள் ஆர் 6 கள்ளத்துக்கு போட்டீங்க என் மனசுல. ஆ நேத்து நைட் ஷூட் பார்த்துட்டு காலையில இருந்து நல்லா தூங்கிட்டேன். நம்பர் பிளேட் ஏதாவது விசிபிளா இருக்கா? நல்லா தூங்கி ஈவினிங்கெல்லாம் என்றச்சேன். இல்லை ஜி எனக்கு புரியலை. போங்க ப்ரோ என் மனசை காயப்படுத்திட்டீங்க நீங்க. போங்க கேட்டேன் சார். கேக்குதா ஜோலிக்காக கிஃப்ட்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி மிட் நைட்ல யாருக்கும் தெரியாம ஆஃப்லைன் போட்டு கிரீன் அடிச்சிடலாம். எனக்கு தான் தெரியும். ஏ கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் ஜூலி போகிறாங்கன்ட்டிங்க. முடியலை.
கிஃப்ட்டை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன். என்ன ப்ரோ எப்படி பண்ணிட்டீங்க? வண்டி ரிப்பேர் பண்ணுமா? வெஹிக்கிள் வந்து இதோ போகுதுன்னு சொல்லிட்டு வெஹிக்கல் ஏத்தாங்க. கொஞ்சம் ஸ்பைக் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறீங்களா? நீங்களே பண்ணலாம் சார், பண்ணுங்க. அதான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்லி நான் வச்சுக்கிறேன், செகண்ட்லி தாரிக் வந்துருங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓட பீமன் ஃபாலோ அப் வந்துருங்க. மேஜர் ப்ராப்ளம் ஆயிருச்சு, இங்க வச்சிருந்த ஒரு வண்டி காணாம போயிருச்சு. இப்ப யாரோடது? என் வண்டி தான். சரி அதுதான் பின்னாடி சார், அவங்க ரெடினா ஸ்பைக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லீட் இருக்கோம், அங்க பாத்துக்கிறோம். நீங்க டைன் பண்ணி சீக்கிரம் வந்து பெற்றிருக்காங்க. போறாங்க. போயிட்டாங்க. ஆண்டு ப்ரோ நீங்க நம்ம பாருங்க, இப்ப சுடு வாங்கி சேர்த்து போறேன். நீங்க பாக்குறக்கா வந்திருக்கீங்க. எல்லாமே லெவல் 3 வந்துருங்க. ஓகேவா? ஏன் இதுக்கெல்லாம் அடிக்கிறேனே? ஐயோ என்ன என்ன சொல்லுறேன். சல் தான் சார். ஏபி ஏபி ஏபியா? ஏபி ஏபி. வேற யாரோ பிஸ்டல்ல சுட்டாங்க இப்ப நடுவுல. நம்ம பிடி யாருன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா நான் இப்பதான் வந்தேன். என்கிட்ட ஏபி இல்ல, பிஸ்டல் தான் இருக்கு. பிஸ்டல் தான் இருக்கா? இல்ல இல்ல, மிஷின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தேன். செட்டி உள்ள. ஆஹா இல்ல சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன். மிஷின் பிஸ்டல் எல்லாம் கொடுங்க. அவர்கிட்ட இருக்கா? யார்ட்ட அது? பண்ணுங்க.
டோன்ட் வரி ஹார்லோ வில் பீ இம்ப்ரெஸ்ட் பை தாரிகா வா நான் சொல்றேன் ஹோல்ட் தான் பண்றேன் ஹோல்ட் தான் பண்றேன் தாரிகாக்கு சுட கூட தெரியாது நான் வந்து இருக்கு நீங்க லெவல் 3 ல மிச்சனா அசெம்பிள் ஆவுங்க என்ன பிளான் யோசிங்க வெஸ்ட் எல்லாம் வர்க் ஆகாத பழைய வெஸ்ட் எல்லாம் நீ பேசுறாங்க பா நான் கேக்குறேன் ஓகே அகில் அகில் பேசுறாரு ஐசியா தெரியாது போசே அகில் லெவல் 3 ல நிக்கிறோம் மேல வரலாம் தவல்னா சார் லெவல் 3 மேல வாங்க எல்லாம் வந்துருங்க எல்லாம் வந்துருங்க டாப் ஃப்ளோருக்கு ஒரு 4 கிலோ வண்டி எடுக்கறாங்களா அவங்க இல்ல இல்ல ஏனா அவரு உள்ள வர்றாரு இதெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க ஆன் ஃபுட் போயிட்டீங்க ஹாரி கஹான் குட் காம்போ நான் போட்டு இருக்காங்க ஆங்க பாருங்க ஒரு கார் ஜம்ப் பண்ண தெரியல எனக்கு இப்படி உள் மேல ஏறலாமா நம்ம ஏறுங்க ஏறுங்க சார் மேல ஏறலாமா ஸ்டெப்ஸ் என்ன கார் வச்சு பிளாக் பண்ணி இருக்காங்க நினைக்கிறேன் ஸ்டெப்ஸ் ஏற முடியாது நான் பாத்துட்டு இருக்கேன் அட்டாக் பண்ண முடியாது ஜி பாய் தாரிகா வெரி ஜாக்கோ ஜாக்கோ பா பிளாக்கா யூஸ் பண்ணுங்க ஜாக்கோ போடாதீங்க நிக்காதீங்க அங்க வந்து அங்க இருந்து அடிப்பாங்க உள்ள நீங்க எப்படி பண்ணலானா இது பிளாட் இருக்கட்டது உங்க கார் எடுத்துட்டு போய் நிறுத்தி அதுல கவர் எடுத்து ஏதா பண்ணலாமா பானட் ஓபன் பண்ணிக்கோங்க சார் எல்லாமே அதுலயே போயிடும் பானட் எக்ஸாட்ல இரு பானட்ல தேவல அப்படி போனா லைக் இறங்கதுக்குள்ள தேய்ச்சுடுவாங்க நான் பார்த்தேன் இல்லனா ரெண்டு கார் எடுத்துட்டு போலாம் சார் அடிக்கணும் வெளியாச்சு எங்க நிறுத்தணும் சொல்லிடுங்க தாரிகா முன்னாடி அரே சீர் வில் கேரிபட் போட்ற போறோம் நம்ம அந்த லாஸ்ட் போ போறோம் அந்த லாஸ்ட் கார்னர்ல ஓகே சார் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேன்ஸ் நீங்க ரெடி தானே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏய் எல்லா கன்னா ரெடி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி மேடம் ஓகே சாரிங்க மேடம் கேன்ஸ் ரெடி தானே ஓகே ஃபாலோ பண்ணுங்க அந்த லாஸ்ட் கார்னர் வந்துருங்க எல்லாரும் பாரு எம்டி 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 டோன் 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 சார்
மதிமாறன் கோ அண்ட் கெட் ட்ரெயின் பட் மதிமாறன் வந்துட்டாரா எங்க 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 ரெண்டு பேரும் வாங்க போங்க ஏறாரு பறந்து போய் கீழ விழுந்தாருன்னு நினைக்கிறேன் சார். இப்ப இந்த கார்ல இருக்காது. 1v1 வரீங்களா? மைக்கேல் ப்ரோ இம்மோர்டல் பிளேயர். நீங்க வந்து அவரை வேல்டன் கூட்டி போங்க. ஏக்கு இங்க எல்லாம் 1v1 கூப்பிடுறீங்க பாவம்ல. ஐ அம் ரெடி மதிமரன். ஓகே. அங்க நான் வந்து ஜட்ஜ் ஆக்கறேன். நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கோங்க 1v1. எத்தனை பேர் இருக்காங்க? மூணு ஆஃபீஸர் இருக்கோம்னா சஸ்பெக்டங்களா காணும். ஓ அங்கேயா? நாலு பேர் இருக்காங்களா? ஓகே நமக்கு இருக்க பவர் தான் ஓகேவா, அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு இது நம்ம விண்டோ பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி தான் போயிருக்கணும் போகுமே. அது எனக்கு தெரியாது சார், சாரி. இந்த கோல்ட் கர்மாந்திரம் எனக்கு ஒன்று புரியல. நம்ம ரெண்டு வெஹிக்கிள் அந்த லாஸ்ட் வர சொன்னோம், ஆனால் ஒரு வெஹிக்கிள் இங்கே டயர் பஞ்சரே அந்த வெஹிக்கிள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கு. எம்5 எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போனாங்க. கஷ்டம்.
அந்த வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ணிடவா. சார் வண்டி உள்ளார 15 ஜாயின்ட் இருக்கு. எல்லாமே இல்லீகல் ஐட்டம் எல்லாமே கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க. 104 சார். ம். இமே சின்னாச்சி கேட்டிங். இந்த பேர் தான் இருக்காங்களா சார் வந்துட்டே இருக்காங்களா வந்து பண்ணாங்க. ஓகே. சீக்கிரம் இதெல்லாம் பண்ணா ப்ராசஸ் பண்ணா ஓகேவா. 104 சார். Just go right there. Hey, just go, just go. உங்களுக்கு ஜெயில் வந்து 8 மந்த்ஸ் ஓகேவா ஸ்டோர் தானே போட்டுருந்தாங்க. ஆமாம் சார். டாக்டர் டக்குன்னு காப்பாத்துங்க. ஒரு ஆபீசரை காப்பாத்திட்டு அங்க ஒரு சஸ்பெண்ட் காப்பாத்துங்க வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ற போற மாதிரி ஆச்சு. சரி விமா நீங்க அங்க போய் கன்ஃபைன் பண்ணுங்க ஒரு சஸ்பெண்ட் இப்ப காப்பாத்துவாங்க அடுத்தது அதை ப்ராசஸ் பண்ணுங்க டாக்டர். இது பண்ண மட்டும் பேக்கப் கொடுங்க. அடுத்து அங்க போய் காப்பாத்துங்க ஒருத்தர ஆஃபீஸர்ட்ட போறது சோர்ஸ் எக்ஸிகியூஷன் கிரே ரெஸ்பான்ட் பண்ணிடோம். ஓகே. நெட்ல வந்து ஷூட் எடுத்தாங்க. நீங்க அன்கன்ஃபர்ம் ஆயிட்டீங்க. ஓகே. சஸ்பெக்ட் இருக்காங்க. ஓகே. நம்ம லேட் ஆயிடுச்சு. ஓகே சார். கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. நகரி எப்படி இவரை காப்பாத்துறீங்க ஆஃபீஸர்? சார் மாஸ்க் போட்டுக்கங்க. சார் இருக்கீங்களா? ஹலோ. அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. கால் பண்ணிட்டு எப்பவும் போல ப்ராசஸ் என்னமோ அதை சொல்லிட்டே பண்ணுங்க. ஓகே சார். சரி சார் உங்க ஐடி கார்டு செட் பண்ணிக்கிறேன். சரி தள்ளி போய்க்கோங்க. சடோ வேம் மேடம் அப்படியே இன்னும் சஸ்பெக்ட் காப்பாத்துங்க. சரி சரி காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒரு ஸ்டோர் சுச்சுவேஷன் வந்திருந்தோம். ராபர்ஸ் இங்கே கொண்டு வந்து ஷூட் எடுத்தாங்க. ஸோ அதில் நீங்கள் என்கவுண்டர் ஆகிட்டீங்க. ராபர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க ப்ராசஸ் பண்ணோம். ஓகேவா ஒரு பிக்கப் பண்ணோம். நம்ம ஜெயில் வந்து 8 மந்த்ஸ் வரும். ஓகேவா ஃபைன் சார். ஃபைன் ஃபைன் நீங்கள் இதிலே போடுங்க சார். உங்களுக்கு ஃபைன்ஸ் எல்லாமே இதே வந்துடும். அது எஃப்6 மசிலே வருமா? ஓகே ஓகே அப்படியே காப்பாற்றுங்க. சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க ப்ராசஸ் பண்ணுறேங்க. ஸ்டோர் சினாரியோ பார்த்து ஹலோ. அது இவரும் தூங்கிட்டு வேற நினைக்கிறேன் மேடம். இவரே நீங்க கப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க. ராபரி ராபரி ஸ்டோர் தான். ஸ்டோர் ராபரி. ஓகே அடுத்து காப்பாத்துங்க மேடம். டோட்டபி பேக்கப் கூப்பிடுங்க. அங்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஆ வந்துட்டீங்களா? ஓகே உங்க ஐடி கார்டு செக் பண்ணிக்கிறேன். வந்துட்டீங்களா? இது ஜெயில் போடாம மட்டும் பேக் போடுறோம். ஓகேவா ஐடி கார்டு செக் பண்ணிக்கிறேன் சார். இப்போ சப்மிட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே வந்து இருக்க இல்லீகல் திங்ஸ் எடுத்துக்கிறேன் சார். ஒரு
ஃபோன் ரெடி எடுத்துக்கிறேன். மாடி வச்சுட்டு போறேன். ஏ சாப்பாடு நிறைய வச்சிருக்காரு, ஆசையா இருக்கு. ஆனா சைன்ஸ் பண்ணிக்கிறேன். சேர்ந்து எனக்கு இது பேக்கப் வேணும், லீன் பண்ணும். ஏய் தம்பி பச்சை மண்டை ஹெல்மெட் கைட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. லீன் போட்டிருக்கான் சார், தூங்கிட்டு போட்டுருங்க. ஓகே சார். ஐயோ ஈத் கம்யூனிட்டி போட்டேன் கவனிக்கிறேன். கம்யூனிட்டி போட்டிங்க அது பண்ண முடியாது, விட்டுருங்க அவ்வளவுதான். ஓகே ஓகே, நான் அவருக்கு ஜெயில் தான் போட்டுருக்கேன். செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜெயில் போட்டிங்க, கப்பல போட்டுக்கீங்களா தானே? கம்யூனிட்டி கம்யூனிட்டி இல்ல, அது ஒண்ணு கவனிக்கல சார். கப்பல போட்டிங்களா? இல்ல இல்ல, கப்பல போடல சார், கம்யூனிட்டி மட்டும் போட்டு விட்டேன். தெரியாம மாத்தி சுவிட்ச் ஆகிக்கலாமா? ஆயிக்கும் ஆயிக்கும். நீங்க ஆர்மர் பிளேட்லாம் போட்டு நீங்க ரெடி சுவிட்ச் ஆகிடுங்க. ரிட்டர்னிங் டு ரேடியோ 1. நீ வந்து பெருத்து மெஞ்சிருக்காங்க. டைரக்டா ஏம் பண்ணி சொல்றாங்க ப்ரோ, ரபா என்ன தீட்டிருக்காங்க. அதான் ஏறமும் பாருங்களேன். சரி, நம்ம பேக் அடிச்சா அங்க இன்னொரு ஆபீசர் டவுன் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ஏறினேன். ஏ ஆசிக், ஹாய் வெல், ஹாய் ப்ரோ, வெல்கம். சாரி அம்மாட்ட இக்னோர் பண்ணிடுறேன், மன்னிச்சிருங்க. ஹாய் பச்சி. நீயே மிஸ் இருக்காங்களா? ஏய் நல்ல வேலை இருக்காங்க. What is carrot and solo carrot difference? Carrot and solo carrot. தெரியலையே ப்ரோ எனக்கு. இது கேமிங் ஐடி, ஹாய் ப்ரோ, வெல்கம். இல்லை ப்ரோ உண்மையிலே தெரியல என்ன. நான் இங்கேன்னு அந்த மாதிரி கிரேடு கிடையாது கேரட்ன்ற மாதிரி. ஸோ அதனால் தெரியல, மன்னிச்சிருங்க ப்ரோ. வந்து டாமினிக் தரட்டோவா? ஆமாங்க மேடம். கார் நல்லா ஓட்டிங்க. மேடம்
கார் நல்லா ஓட்டுவீங்களா? ஆமா. என்னென்ன கார் கலெக்ஷன் சார் இருக்கு? கார்லாம் ரொம்ப பிடிக்கும் மேம். நாங்க இப்ப இந்த இந்த ஊர் இருக்கு, அதனால இப்பதான் காப்பாத்து ப்ரோ. காப்பாத்து ப்ரோ. ஏய் வாங்க வெளிய வாங்க. வெளிய வா. அண்ணே உள்ள ஏடாக நீ நவுது காணி. இதேற. எங்க போறாங்க? இங்க இருக்கேன். எடா டிஃபரன்ஸ். ஆபீசர் மேடம் இங்க இருக்கேன். இங்க தான் இருக்கேன். இங்க தான் இருக்கேன். ஆ. ம். ஐடி சொல்லு மேடம். ஐடி 345 மேடம். ஆ. Thank you, madam. பாருங்க. அதே 340 40 40 வந்துருச்சு மேடம். ஆ வந்துருச்சு மேடம். Thank you. ஓகே மேடம். ஆ தேங்க் யூ. மீண்டும் பாருங்க. கட்டினேன். கிடாங்களே ஒரு 5 இது பண்ணியாச்சு. அன்கோ பண்ணிட்டு நீங்க மீன் எடுத்து. ஆ ஓகே சார். ஒருத்தர பண்ணிட்டாங்க. மெயின் ரோடு சேரத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது சினாரியோல இருந்தீங்கன்னா அது முடிச்சுட்டு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு மெயின் ரோடு சேர்ந்து போங்க. ஓகே ஓகே. ஏங்க சார் பிடி கார் எடுத்துட்டீங்க? அதை நான் பிடியில் ரிட்டர்ன் பண்ணலாம் தான் வந்தேன், வர வழியில் இவரை ஏற்றிட்டேன். சரி சார், பிடி ரிட்டர்ன் பண்ணனாலுமே பிடி பண்ணி கால் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்க. ஓ, ஒன்றும் இல்லை மேடம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாதீங்க சார். ரேடியோ 1.1 வர சொன்னேன். ஆ சரி சார், வந்துடுறேன். 1.2 10%. நீங்கள் எப்போ என்னப்போ நான் கூப்பிட்டாங்க? ஐகான் ரேடியோ 1.2 ஐகரா ஸ்டோர் வாங்க. 10% ஆ. இது என்ன மேடம்னு ஒரு டிரைவரை பார்த்து நோ ஸ்பைக்ஸ் நோ ரோட் பிளாக்ஸ் நோ பிட்டிங் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வண்டி கொஞ்சம் 10 seconds டைம் ஃபார் டேஸிங் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் அவங்க வண்டி இப்போ ரிப்பேர் அண்ட் ஃபியூல் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரோவன் சார், ரோவன் சார் கேக்குதா? ரோவன் சார், ரோவன் சார், ரோவன் சார் சார் கேக்குது. எனக்கு விட்டு விட்டு கேக்குது சார். சார் இது போட்டுறேன், ஜாப் சைட் போட்டுருங்க. சரியா போட்டுருங்க.
இந்த கேஸ் வேலையில டெபாசிட் பண்ண கூட டைம் கிடைக்காம கேஸா வருடே. ஏய் சத்தே விட்டேன். சரி காட்டேன் டோ. நைஸ் காரா, தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் ஃபோட்டோலாம் எடுக்காரா? ஃபோட்டோ தெரியுறாங்க. ஏய் ஓடு, இங்கே இல்லை அங்கே இருக்க ரோடு. ஆ இல்லை சொல்ல பற்றிலாம் கேட்குறாங்க. இப்போ நல்லவங்களா இருக்காங்களே. இங்கே என்ன பண்ணுறீங்க? கிட்டக்கே சூட் அவுட்டு அவங்க ஒருத்த மாஸ்க்கு போட்டு என்ன பண்ணுறான்? ஓ ஜாபா, டக்கர் அப்படியெல்லாம் இப்போ அடிச்சது. சார் அவங்க கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. ஜாக்ட் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. தூங்கிட்டு இருக்காரா? எப்படி தூங்கலாம்? 505 வண்டி ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்பைக்ஸ் ரிமூவ் பண்ணவா? போடு, நான் போட்டோ எடுக்கிறேன். போடு, பண்ணடி போட்டோ எடுப்போ. உங்களோட விளாட்றதே அவர் தனி பண்ணுனா. சார் உங்கள் கார் ரிப்பேர் பண்ணலையா? ஐயோ ஓட்டி வரடி, ஓட்டி ஓட்டி ஓட்டிடுவேன். கிளம்புறாங்கப்பா, கிளம்புறாங்கப்பா, இருங்க இருங்க இருங்க, ரொம்ப ஹெச் செக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வண்டியில ஏறுறாங்க. ஃபுல் மாஸ்க் போட்டவர் தான் வண்டி ஓட்டுறாரு. ஓ டட்டா, மண்டை அடிக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் கே இடிச்சுட்டாலும் வெடிச்சாலும் லீட் எடுத்துவேன். வண்டி ஓட்டி ஓட்டி போற அளவு பழகிடுச்சு. கிளாஸ் லாக் போட்டிருக்கா? இப்ப லாக் கிளாஸ் ஆகிட்ட போறாங்க. மோட்டல் கேக்கா பேக் சைடு போறாங்க. ஜீரோ ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு. பில் பாக்ஸ் ஹாஸ்பிட்டல் போறாங்களா? இம்பவுண்ட் கிட்ட போறாங்க, போலீஸ் இம்பவுண்ட்.
சார் ட்ரிப் பார்த்தவங்க சார் ஹலோ ஹலோவா வந்து அடிக்குது யார் சார் எட்ட அடிக்கிற சார் உங்களுக்கு இப்போ டிரைவிங் ஸ்கூல் போகிறாங்க டுவர் டிரைவிங் ஸ்கூல் பெட்ரோல் பங்க் இது எப்படி போனாங்க நின்ன மாதிரி ஐயோ சரி கமெண்ட் பாத்து வரேன் நெகட்டிவ் தூக்குறேன் இருக்கு ஜாக்சன் அங்கே இருப்பேன் வர சரவத்தை வெடிச்சிட்டாங்க போல ரோவன் சார் வெடிச்சாரு நினைக்கிறேன் ரைட் இல்லைனா அந்த ரெடி ஒன் போயிடுங்க என் பர்சன் பட்டாவின் ரிட்டர்னிங் சார் ரெடி ஒன் Let's go to PD. மேடம் எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க காசா
காசு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு வச்சிருக்கேன் சார். கரெக்டா ஒரு 10,000 கடனா கிடைக்குமா? 10,000 சரி சார். ரொம்ப பஞ்சத்துல இருக்கேன் கடன். நான் சரி வேஸ்ட் பண்ணாம ஏதாச்சும் பேச சம்பாதிங்க. ஓகே மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க வாக்கு தான் மேடம் வேத வாக்கு. ஆனா மேடம் பாய் சார். சார் அப்படியே நான் கடத்தல் ட்ராப் பண்ணிருப்பீங்களா? மண்டையில குள்ளா போட்டிருக்கோரே. இது கொஞ்சம் கெட்ட எடுத்தா பண்ண அப்புறம் காண்டாகிறேன். ரொம்ப கெட்ட அடிக்கிறேன், ரொம்ப டிலே ஓடிட்டு இருக்கு. என்னாலும் ரொம்ப நேரம் இங்கேயே நிக்குது. ஜெயன் மாலிக் பண்ண மாட்டேது எல்லாம் ரெண்டு நாடி பண்ணுமா? டி கிளாஸா? எப்போ வந்திருக்கு? 4 நிமிஷம் ஆயிடுச்சு வந்து. கிளாஸ் இம்பான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு வழி இருக்கு. பண்ணிட்டு அளவு அளவு கொடுத்துறேன். தெரியும் ப்ரோ, பண்ணியிருக்கேன். டாங்லி பேட்ரோலிங் போறேன். 10-4 சார். வாண்டே திரும்பிய போய் எடுத்து விடணும் நினைக்கிறேன். வெளியே ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணிடுறேன் சார். பிடி பக்கத்தில் சேலை நினைக்கிறேன் ரோட்ல இருக்கு, அதை இன்ஃபார்ம் பண்ணலாமா? மெக்கானிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மெக்கானிக் தான் இன்ஃபார்ம் பண்ணும். மெக்கானிக் இல்லை போல இல்லை, நல்லா தெரியா இருப்பா எனக்கு. முன்னாடி போகிற வண்டி எண்டு என்ன வண்டி அது? வண்டி போயிடுச்சுப்பா. பாருங்க
இப்போ அடிக்கடி போயிட்டு என்ன பண்ணுறது அதான் ஒரு ஆப்ஷனுங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணதே மேடம். ஆ சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க மேடம்? தேங்க்யூ மேடம். நீ வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு மேடம். ஏய் என்னையா வந்தாரு இப்ப படம் என்ன பண்றாங்க? ஒரு பெண் மேடம் என்ன ஐயோ சரி நம்பர் சொல்லுங்க நோட் பண்ணிக்கிறேன். 5956 சார். ஆமா சார். ஆனா டியூட்டில தான் நான் போன் எடுக்க மாட்டேன். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க மேடம். தாரிகா சார். தாரிகா. சரி சார் பார்க்கலாம். ஓகே மேடம். பை மேடம். எங்க வெயிட் பண்றீங்களே உங்களுக்கு ஏ உதவி தேவைப்படுறா என்ன சார்? ஆ கண்டிப்பா தேவை மேடம். சொல்லுங்க என்ன வேணும்? கராஜ்ல இருக்கு. கராஜ்ல மட்டும் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கராஜா என்கிட்ட 2 சீட் வெஹிக்கிள் எல்லாம் இருக்கு. உங்க फ्रेंड्स யாரும் இல்லையா? நான் உங்களை தூக்கிடுவேனா இல்ல நீங்க என்ன தூக்கிடுங்க? நான் யாரோ ஒருத்தர் மட்டும் என் கூட வாங்க கராஜ்ல இருக்கறேன். கார் வச்சு மேல சீக்க பண்ணிடுறேன் மேடம். பள்ளிட்டோம். இல்ல சார். இதெல்லாம் பண்ண கூடாது. கேக்கல சார் பள்ளிட்டோம் மேடம். யாரோ ஒருத்தர் மட்டும் வாங்க. மேடம் நீங்க யாரு? சரி போய்டா போய்டா. உங்க பேர் மேடம்? என் பேர் லூசி மேடம். லூசியா? லூசி பேரு லூசி. லூசி நைஸ் மேடம். எல்லாரும் லூசியா லூசியா பண்றாங்க. லூசியா பார்த்து பார்த்து பேர் வரல. ஓகே பை மேடம். ஏ பார்த்து ஓமன் மரியா மை காட் ஏய் வரும்படி ஏய்
அல ரோடி பாக்கடா போலீஸ் மாதிரி இருப்பே. நோவன் ஆ சொல்லுங்க சார். பேட்ரா ஆ நீங்க தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கீங்க அங்க ரீச் ஆயிட்டு அப்படி இன்சிடென்ட் அப்டேட் பண்ணிடுங்க. அட்டென் போறோம். திட்டிக்கிட்டு வெளியே ஒழுக போகிறேன் மட்டும் எனக்கு தெரியுது கோலாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் நீ எனக்கு ஒரே எனக்கு வந்துடுறேன் வாஷம் வாஷம் போயிட்டுறேன். தூங்கிட்டாரு கன்ஃபார்ம் ஏபி தானே பாவங்க குளிர் காலத்துல போக விடுங்க மனசுன இவருக்கு வராது.
ஜோசப் விஜயன் ஒருத்தர் கேட்டாரு எடுத்து கொடுத்து எனக்கு ஒரு டசன் பார்சல் சார் ஐயோ சார் ஜோசப் விஜய்ட்ட கொடுத்துருந்தேன் அவட்ட வேணும் வாங்கிக்கோங்க அவட்ட கொடுத்துறீங்களா ஆமா ட்ரக் டீல்லாம் இல்லை முத்த டீலிங் தான் பண்ணிட்டுருக்காரு பயங்கரமாக தாக்குறாங்களே அது பேசுறதுலாம் இல்லை முட்டை எடுத்து அடிப்பாரு சுடல மாட்டேன் நம்ம என்ன சார் வேலை வெட்டி இல்லாம எல்லா நேரமும் டியூட்டி போட முடியும் கேளுங்க வர முடியுமா எப்படி என்னாச்சு எங்க இருக்கீங்க கேக்குதா பரணி சொல்லிருக்கலாம்ல எப்பயாவது நம்ம மாத்தி விட்டுருக்கலாம் புரியல சோர் அவட்ட தான் இருக்கு சோர் முட்டை முட்டை இருக்காருங்க நோட் எடுத்து நான் கொடுத்துறேன் பாத்துக்கோங்க நீங்க எத்தனை சின்ன வேணாலும் Black Mark இருந்தா ப்ரமோஷன் கட்ட இடம் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இங்க மூணு சூப்பர் சூப்பரைசர் இருக்காரு அவ்வளவுதான் போட்டாலும் சஸ்பென்ஷனே இல்லனா அவன் தள்ளி இதான் எக்ஸ்ட்ரா இருக்கு யார் சோர் குடுங்க அது வீட்டை புடுங்கல அதே மாதிரி தான் போ டேய் விஜய் வேலைய சுத்துறீங்களா அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க சர்க்கேடா ஸ்ட்ரைட்டா போறோம் ப்ரோ போட்டே பேசிட்டு இருக்கேன் ப்ரோ எனக்கு டியூட்டி ஆஃப் ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரியல ப்ரோ தண்ணி இருக்கும் கும்பலா வந்துறோம் ஓகே நீங்க சொல்லி கொடுக்கலாம் நீ ஓட்டனா கும்பலா தான் ஓடுவேன் சார் அது வந்து நான் வந்து ஒரு நாளை ஏறி போவாதுன்னு நினைச்சேன் போயிடுச்சு அம்பத்தாறு நிமிஷம் தான் வந்திருக்கு அன்னைக்கு பண்ணேன் போக்கார் வா தண்ணி தண்ணி எதுவும் தண்ணியில விட்டேன் இறக்கி விட்டு சாப்பிடுறது லைவ் போட்டே 2.5 மணி நேரம் ஆச்சு ப்ரோ ஆனா ஒரு 3 நாள் அம்மா கிட்ட காட்டுறது என்ன கணக்குனே தெரியல ஏவா மாக்ஸ் பாத்துட்டு உள்ள ஸ்மோக் ஆயிடுச்சு ஃபுல் பாங் ஒண்ணுமே தெரியல எனக்கு சார் ஹைட்டா ரொம்ப ஹைட்ல பறந்ததனால பாண்டா அங்க அங்க பாண்டா ப்ரோ சார் ரோட்லாம் தெரிஞ்சிருக்கும் விசிபிலிட்டி தண்ணியும் ஸ்மோக்கும் ஒரே கலர்ல இருக்கு 2 hours ஆ இத பாத்து எப்படி 2 hours னு சொல்றீங்க சாப்பர் விட்டு இவர்தானே அவரு நீ நீ வெல்ல சாப்பிடுறானே ஆமாமா
பாண்டா பிக் ஃபேன் ப்ரோ. இத விட மெயின் கிராஜர் அவர் பெட்ரோல் பங்க் ஒருத்தர் இருப்பாரு சரி சரியா ரஞ்சித் ஏஜேன்னு அவர் பங்க் டெய்லி வடி போடுவாங்க அவரால் அழுகுற மாதிரி ஒரு வீடியோ வேற வந்திருக்கு. தங்கச்சி தான் அவர் வச்சிருக்காரு. எங்க அவர் காணோம் சார் எங்க இவர் வந்தாரு பாதி தூரம் வந்தாரு எங்க திரும்பி பேக் அடிச்சாரா என்ன அவர் தான் வண்டி ஆறுக்குள்ள விட்டாருலமே நான் சொல்றேன் பாருங்க நம்மளே நம்மள அடிக்க போயிட்டு இருக்கோம் அடிக்கவா சார் நம்மளே நம்ம அடிக்க போயிட்டு இருக்கோமா என்ன சார் புரியல ஸ்ட்ரைக் இருக்காருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி ஃபை பண்ணுவாரு அதுக்கு சொல்லிட்டு ரொம்பலாம் பண்ண மாட்டார் ஐயோ ஐயோ ஒரு கிளிப் பார்த்த சம பண்ணா இருக்கு லால் அடிமேல் 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 கன்ஃபார்ம் Black mark தர வேண்டியது இருக்கு யாருக்கு ரோவன் மேல கன்ஃபார்ம் Black mark தரவர எப்படி ப்ரோஸ் நகர நான் பாத்துக்கிறேன் நார்க்கே சார் சொல்றீங்க சார் நீங்க ஏன் சார் தேவ நான் வந்து சொல்றேன் ஒரு ஆபீசர் வந்து இதே இல்லாம நீங்க குற்றச்சாட்டு குற்றப்பட்டாங்க ரொம்ப நேர சைலண்டா இருக்காங்க சரி சார் நீங்க வேணா பில்லி சார் மேடம் தூங்கிட்டாங்களா ஹலோ சரி எப்பவுமே முன்னாடி டிக்கல் பண்ணி பாப்பமா டிக்கல் ஏக்கிங்களா தாங்களா அலங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க பலங்க என்ன சார் பண்றது சில நல்லா வந்து பின்னாடி நிக்கும் சொல்ல தெரியாம பெட்ரோல் கேனா இல்ல வந்து கேஸ் கேனா வீட்டு மட்டும் பேசிட்டு இருக்கேன் ஐயோ கேஸ் கேனா கேஸ் சுத்தி வச்சிருப்பாங்க ரூம் ரூம் கேஸ் நான் தெரிஞ்சு நிக்க சார் வரமி வாங்க போலாம் ஊருக்குல வந்தான் சார் பார்க்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க போமா டைட்டி ஐயன் டை நான் எடுத்துறேன் சரி நான் வண்டி அன்லாக் பண்ணேன் யார் வண்டி ஓட்டுறே அந்த கார்ல ஏறிட்டா வாங்க நீங்க ரோ வந்து தனியா ஜாக்கி கிஷன் நீங்க வாங்க அப்படியே பின்னாடி வரோம் சரி வண்டி ஏறுங்க டிரைவர் சீட் கொடுங்க ஆ ஏறுங்க லெட்ஸ் கோ யா வரி பக்கத்துல ரெடி ஆஃபீசர் இருக்காங்க சரி எங்க போறீங்க சொல்லுங்க ஐயா ஸ்பீட் அப்படி சொல்லிக்கிறாரு போல வாங்க இறங்க போலாம் Mm-hmm.
ஓகே நான் அப்ப அந்த கிளிப்ப பாக்க போறேன் வெயிட் பண்ணிக்கிறேன் गाइस ஆ வாட்ஸ்அப்ல யார் பேரு இல்ல ப்ரோ லெஃப்ட் சைடுல இல்ல நான் ஒரு பிடி காணோம் பாரு ஒரு பிடி காணோம் பாரு பிடி மேலே ஏற விட்டுருக்க கூடாது சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கிளிப்பை பார்த்துட்டேன் ஏ ஜிஜி இதெல்லாம் வாழ்றேன்டாறான் என்னை விட்டுட்டு ஐயோ ஆசையாக இருக்கே வேணாம் 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 கைஸ் நானும் வாழ்றேன்டா எல்லாரும் முடிவு பண்ணிட்டேன் ஏய் இன்னும் ஒன்றா படுத்துருக்கோம் ஜோடியாக இல்லை இல்லை பத்து வருஷம் கிடக்கும்
மேடம் கேக்குதா? ஆ கேக்குது சார். என்னாச்சு? நான் வந்து ஒரு ஃபைட் பேக்கப்ல இல்ல வந்து நீங்க டவுன் ஆயிட்டீங்க. நீங்களா? ரொம்ப நன்றி சார் காப்பாத்துனதுக்கு. உங்களுக்கு ஹீல் பண்ணுமா மேடம்? ஆ ஆமா சார் பண்ணனும். ஆ ஓகே மேடம். ஆ தேங்க் யூ சார். ரைட் அண்டி எடுத்துறோமா? என்ன மேடம் ஏன் தெரியாது என்ன இறந்தாரு ஜாக் நிக்கல்சன் பொறுப்பே இல்லை உங்களுக்கான என்ன வேற லெவல் சார் நீங்க வேற யாருங்க சார் ட்ரை தான் பண்ண முடியும் ஆமா எல்லாம் அப்புறம் வந்துட்டீங்கன்னா வாங்க சரி சரி சார் ஆமா சார் இது சார் பேண்டேஜ் போடுங்க இறங்க கார் ஃபுல்ல சைடு பண்ணிட்டு வச்சிருக்கோங்க நீங்க நம்ம போவோம் வாங்க சிட்டிக்கு புரியல ஜாக் சார் எனக்கு டவுட் சிட்டிக்கு ஓட்டுங்க சொல்லுங்க எவ்வளவு வேணுமா கிட்ட உண்மை சொல்லுங்க அங்கெல்லாம் கிளம்பிட்டோம் சிட்டிக்கே போயிட்டு நாங்க பத்து வாங்கிட்டு வாங்க நான் சிட்டியில வாங்கிக்கிறேன் இங்க பிடி சார் சர்ப்ரைஸ் மதர் பக்கருன்ட்டாங்களா நோ சார் எனக்கு சர்ப்ரைஸ் இல்ல சார் நீங்க மிட்டாய் சாப்பிட்டுருப்பீங்க சார் நீங்க ஏர் ஆல்ரெடி அங்கதான் பல தர பல பேர் உலக வாங்கியிருக்காங்க அந்த இடத்துலதான் ஜாக் நிக்கல்சன் தாலே கொடுக்குற ஓடி போய் வந்துட்டேன் அப்படின்ட்டு தாலே வாங்க போலான்னு நேரம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நேரம் நேரா வந்து இப்ப எப்படியே பைட் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கோம் பைட்ட மூத்த சந்திலே வச்சு சந்திலே பத்தரை மணி ஆயிடுச்சா ஐயோ நாள் பண்ணலே தண்ணியே சரி ஓகே நான் போயிட்டு லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு போதும் எவ்வளோ மூணு மணி நேரத்தா ரெண்டே முக்கா ஐயா ரேடியா பனியை போட்டு அவங்களோட இடத்துல இருப்பாங்களோ
Rally car switching back to ready one. Hey, நான் ஒருத்தன் கூட காணோம். என்ன பண்ணாங்க? ஓ, இருக்கு இல்ல உள்ளவா? அம்மா கூட ஏபிடி நடமேல போறான். ஆமா சார். சொல்ற அப்படி போய்ட்டாங்க நினைக்கிற. எங்க ஏறிட்டு இருக்கானே? போ வந்து அந்தனா. எங்க போறேன்னு கூட தெரியாம ஓடிட்டு இருக்கேன். RK reporting. என்ன கைஸ் லைவ் க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஏழு பேர் என்ன பார்க்குறீங்க? என்ன பண்ணாதீங்க ப்ளீஸ், மனசு வலிக்குது. சமையல் டிராப்பாரு பீடிக்கிட்ட நிக்கிறோம் உள்ள. ஓகே கைஸ் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க பேசுனீங்க ரொம்ப நன்றி. ஸோ இப்போதைக்கு லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். பை கைஸ் பை. கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க.